பேரண்ட்ஸ் கவுன்சிலிங்கு வந்து பிள்ளைய காரில் வச்சிருக்கோம், முதல்ல நாங்கள் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு உட்காந்தோம். நானும் ஆர்வமாக கேட்டுட்டிருக்கிறேன், என்னாச்சு அப்படின்னு. புத்தகம் எடுத்து படிக்க மாட்டேங்கிறான், எழுத மாட்டேங்கிறான், படிப்பில் ஆர்வமே இல்லை, கிளாஸுக்கெல்லாம் போக மாட்டேங்கிறான், டீச்சர் வந்தாலே வெறுப்பறிக்கிறான் அப்படின்னாங்க. அப்போ நானும் பார்த்தேன், ரைட், ஸ்காலர்ஷிப்பில் பாதிக்கப்பட்டுட்டான், ஏதோ நடந்திருக்குது, எத்தனாவது ஆண்டு படிக்கிறான் அப்படின்னு கேட்டேன். இல்லை 4 வயசுதான், 4 வயசுதாங்க, மொண்டசுரிக்கெல்லாம் போக மாட்டேங்கிறானோ. இதை சொல்கிறாங்க, அந்த இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்க தெரியுமா, கிட்டத்தட்ட இன்ற ஊருக்கு வராங்க, ஒரு 5 ஹவர் ட்ராவல் பண்ணி அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்க. ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு ஃபேமிலி, அவங்க சொந்த வாகனத்தில் வந்திருக்காங்க. அந்த பிள்ளையை நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு வரணுங்கிற எதிர்பார்ப்பு, அவங்க நல்ல நோக்கம்தான், ஆனால் எந்த அளவுக்கு முட்டாள்தனமாக யோசிக்கிறாங்கன்னா, 4 வயசு பிள்ளை எழுத மாட்டேங்கிறானா, கிளாஸ் போக மாட்டேங்கிறானா, அவனுக்கு கவுன்சிலிங் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க, பிள்ளையை கவுன்சிலிங் பண்ணுறது. பிள்ளை கார்லேயே இருக்கட்டும், நீங்கள் என்ன உட்காருங்க, உங்களுக்கு நான் கவுன்சிலிங் பண்ணேன். உங்களார் இந்த வயசில் ஸ்கூலுக்கு விட சொன்னது, கிளாஸுக்கு விட சொன்னது. ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் ரூல்ஸே மொண்டசுரி சிஸ்டம் என்ன தெரியுமா, பேனையை கொடுத்து அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணலாம். ஒரு மொண்டசுரி டீச்சர் பேனை கொடுக்கக்கூடாது, எழுதக்கூடாது, வணங்கிட்டா ஸ்கூலில் தான் அது, நீங்கள் எழுதையெல்லாம் கொடுக்கறது இல்லை. கையை தூக்குங்க, கையை பண்ணிங்க, உட்காருங்க. ஒரு தலைவருக்கு கட்டுப்படுற பயிற்சி அவ்வளோதான், ஒரு டீச்சருக்கு கட்டுப்படுது இந்த பிள்ளை, அவ்வளோதான். எல்லோரும் வாங்க, எல்லோரும் கை தட்டுங்க, இந்த வட்டத்துக்குள்ள வெளியே போகாமல் கலர் அடிங்கம்பாங்க, அது கூட என்ன இல்லை, அனுமதி கிடையாது, பேனையே கொடுக்கக்கூடாது. அந்த பிள்ளைகளுக்கு கற்றல் கண்ணாலையும் காதாலையும் நடந்துக்கிட்டு இருக்கணும், பார்வையும் செவிப்புலன்னு தான் பயன்படுத்தணும். நம்ம நினைக்கிறோம், அப்போ புள்ள படிக்கிறல்லையா, புள்ள படிக்குது, நீங்கள் 7 வயசில் ஸ்கூலில் சேர்க்குறீங்க, அது வரைக்கும் சேர்க்கலைன்றாலும் புள்ள படிக்குதுண்ணா, எங்கே படிக்குது, உங்கள் மடியில் படிக்குது. அந்த காலத்து பாட்டிகள்லாம் நிலாச்சோறுண்டாங்களே, நிலவை காட்டி சோறு ஊட்டினாங்களே, அது கற்றல். அங்கே பார், குருவியை பார், குருவியை பாரு, அது கற்றல். கோழியை பாரு, கோழி எப்படி கத்தும், கொக்கொக், அது கற்றல். நாய் எப்படி குறைக்கும், கற்றல் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் நாய், இது மாடு, இது தொற்றக்கூடாது மகன், இது கக்கா, இதை தூக்கலாம் மகன், இது நல்லது, இதில் காலை வைக்கக்கூடாது மகன், ஆழமானது, இதில் இறங்கலாம் மகன், அருமையானது, கற்றல் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை பாட்டி செஞ்சாங்க, தாத்தா செஞ்சாங்க, அம்மா செஞ்சாங்க, பாப்பா செஞ்சாங்க, இதெல்லாம் கற்றல். அந்த கற்றல் இல்லை, இப்போ வேறு மாதிரி கற்றுக் கொடுக்குறோம் நாம். அந்த வேறு மாதிரி கற்றல் மன இறுக்கத்தை உண்டாக்குது. இவ்வளோ பெரிய ஒரு அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி 4 வயசு பிள்ளை எழுதுது இல்லையா, பேனை பிடிக்கானு இல்லையா, டீச்சர்ன்றாலே பயப்பட மாட்டான் அவன். அந்த தாய் தகப்பனோடு அவன் இருக்கிற அந்த ஆயுசை ஏன் நீங்கள் மாற்றுறீங்க, எவ்வளவு காலம் அவங்களோட இருக்கப்போறான், அந்த சின்ன வயசு தானே, அதுக்கப்புறம் அவன் வளருவான், ஸ்கூலு யூனிவர்சிட்டி கல்யாணம் பண்ணிடுவான், போய்த்துருவான். இருக்கிறதே இந்த 5-6 வருஷம், அதை கூட ஏன் இன்னொரு டீச்சருக்கு தள்ளி வைக்கிறீங்க, நீங்களே வச்சுக்கோங்களேன், நீங்களே எழுதி கொடுங்களேன், நீங்களே எழுத படுக்குங்களேன், பழக்குங்களேன், செய்ய மாட்டேங்கிறோம். அப்போ நம்மளோட பேராசை, பிள்ளைய எப்படியோ டாக்டர் ஆக்கணும்னு நினைக்கிறோமே தவிர, அவன் மனசு நசியுதே அப்படிங்கிறத யோசிக்க மாட்டேங்கிறோம். தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்க. இதனால தான் குழந்தைகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு விடயம், இதில் ரொம்ப கவனம் செலுத்தணும். இந்த வயசில் மார்க்கத்தை படித்து கொடுக்கணும், சூழலை படித்து கொடுக்கணும், சோசியலில் படித்து கொடுக்கணும். இன்றைக்கி மனுஷன் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் தெரியுமா, மேல் வீட்டில் யார் குடியிருக்கிறான்னு தெரியாது, பக்கத்து வீட்டில் யார் இருக்கிறான்னு தெரியாது, விளங்கிட்டா. ஒரு பஸ்ஸில் 5 மணி தியானம் பயணம் போகிறான், பக்கத்து சீட்டில் இருக்கிறவனை திரும்பி பார்த்தா, உன் பேர் என்னப்பா, எங்கே போகிற, என்ன ஊர், கேட்கவே மாட்டான். அவன் போனத்துக்கு அவன், இவன் போனத்துக்கு இவன் நிற்கான். பக்கத்து சீட்டில் ஒருத்தன் இருந்திருக்கிறான், கடைசி வரைக்கும் அவன் யாருண்டே தெரியாது. இந்த அளவுக்கு தான் மனித நேயம் இப்போ இருக்குது, மனித நேயம். அப்போ எப்படி வாழ முடியுங்க, பக்கத்து சீட்டில் ஒரு 1/2 மணி நேரம் இருந்தாலே அவனை முழுசாக படிச்சிடும் நம்ம. அஸ்லாம் அலைக்கும், யார் பண்ணி எங்கே போகிறீங்க, எங்களையோ பார்த்த மாதிரி இருக்கே, நான் இன்னார் தான், நீங்கள் என்ன வேலையை போகிறீங்க, ஆஷாலா, ஒரு துவா, ஒரு பிரார்த்தனை, தன்னை அறிமுகப்படுத்துறது, அவரை பற்றி கே, இது சோசியல் தொடர்பாடல், ஒரு சோசியல் லிங்கிங் ஒன்று இருக்க வேண்டும். இதில் கம்யூனிகேஷன், சோசியல்ஸ், இதுகளுக்கெல்லாம் இவருக்கு பிரச்சனை,
அது சோசியல் டிஸ்ஆர்டராம், கம்யூனிகேஷன் டிஸ்ஆர்டராம் வந்துட்டு இதுக்கெல்லாம் இப்போ கவுன்சிலிங். என்ன கவுன்சிலிங்? அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, ரைட், உங்களுக்கு வந்து இது வந்து போபியா, உங்களுக்கு வந்து வெளியில் போகிறது பயம் என்ன, ஆக்களை கண்ட பயம் என்ன, ஒரு மேடையில் ஏறது பயம், ஆ ரைட் ஓகே, உங்களுக்கு ஆக்களை கண்டால் நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்கன்ற ஒரு பயம் வருதா, ஓகே, காதில் யாரோ பேசுகிற மாதிரி இருக்கு என்ன, ரைட் ஓகே, அடுத்த கட்டம் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாக வர மாதிரி ஒரு ஃபீலிங் வருதா, ஓ சற்கொலை செய்யணும் போல் இருக்குதா, ஓ ரைட், இதெல்லாம் எப்படி வந்து, இதெல்லாம் எப்படி வந்த, சின்ன வயசில் உங்களை அதுக்கு பழக்கலை, வீட்டுக்கு வந்த ஒரு அங்களுக்கு சலாம் கொடுக்க பழக்கலை, பக்கத்தில் இருக்கிறவன்கிட்ட திரும்பி பேச பழக்கலை, பள்ளி வாசலுக்கு கூட்டி போய் 4000 பேரோடு நின்று தொழுகை நடத்தல, ஒரு சஃப்பில் தனியாக போய் நின்று தொழுதுட்டு வரக்கூடிய ஒரு தைரியசாலியாக பிள்ளைய வளர்க்கல, ஆனால் அவன்கிட்ட புத்தகத்தை பிரித்து எந்த பக்கத்தை கட்டாலும் சொல்லுவான், அறிவு வளர்ந்துருக்கு, என்ன செய்ய அதை வச்சு, அதை வச்சு என்ன செய்ய, 4 பாசம் தெரியும் பிள்ளைக்கு தெரிஞ்சு, 4 பேரோட பழக தெரியாமல் 4 பாசம் வச்சுக்கிட்டு என்ன செய்ய, அவனுக்கு மெட்ஸ் அப்படி ஓடும், ஓடி ஓடி என்ன செய்ய, என்ன நடக்க போகுது, வாழ்க்கைக்கு தேவையானது எங்கே, ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எங்கே, ஒரு தொடர்பாடல் எங்கே, வீட்டுக்கு ஒரு விசிட் வந்தால் உட்கார்ந்துட்டு இந்த 20 வயசு இளைஞன் உள்ளே ஓடுறான், அம்மா ஆரோ வாடுறாங்க, இவனுக்கு பிரச்சனை இருக்குது, இவனுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு டிஸ்ஆர்டர், வாரவங்களும் வாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், ஆறு பாப்பா அப்போ வந்துடுவாங்க, உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க, டீ பிளேண்டி, தண்ணி குடிக்கிறீங்களா, ஏதாவது சௌகரியமா, பாத்ரூம் போகணுமா, ரொம்ப தூரம் என்று வந்திருக்கீங்க, இதுங்க எப்போ வந்துடுவாங்க, உங்களை எங்களை வாப்பா சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் வாப்பா உங்களுக்கு எப்படி தெரியும், எந்த ஊர் நீங்கள், இப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு பிள்ளைகள் இல்லை, இப்போ கேட்டு பாருங்கள், வீட்டுக்கு யாராவது வந்தால் ஓடிடுவான் பின்னால், உமா வந்து பேசிட்டிருக்கிறான், அப்புறம் பாப்பா வர கூட உமாவை மீறிக்க மாட்டான், அவனை மீறிக்க மாட்டான், இதான் நடக்குது. அப்போ இப்படியான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு இல்லாமல் போச்சு, அப்போ பிள்ளைகளுக்கிட்ட அந்த கம்யூனிகேஷன், மக்கள் தொடர்பு, அடுத்தவங்களோட எப்படி பேசுகிற, உறவுகளை எப்படி பேணுறது, இப்படியான ஒரு விஷயத்தை நாங்கள் என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்கணும். எங்கேயோ ஒரு நாட்டில், ஒரு வெளிநாட்டில் ஒரு ப்ரோக்ராம் போன நேரம் அங்கே நடந்த ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொன்னாங்க, இலங்கை சகோதரர்கள் உட்காந்து அப்படி பேசிட்டு இருக்கும்போது, இந்த கம்யூனிகேஷன் சம்மந்தமாக பேசும்போது, அந்த ரூமுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறார் புதுசாக வெளிநாட்டுக்கு வேலைக்கு, அங்கே ஏற்கனவே ஒருத்தர் இருக்கிறார், அவர் கேட்டிக்கார், நீங்கள் எந்த ஊர், அவர் ஒரு ஊரை சொல்லிக்கார், நான் ஊரை சொல்ல விரும்பலை, அவர் ஊரை சொல்லிக்க, அந்த ஊர் ஆற மகன், இன்னற மகன், இன்னார மகனுண்டா, இன்னார் தானே என்று வழக்கமாக கட்டிக்கேன், ஓ அது எங்க வாப்பாடா, அது வாப்பாக்கு இன்னொரு கல்யாணம், அதில் ஒரு புள்ள, அதை இப்போதான் சந்திக்கிறான் அவன், ஒரு காக்காவும் தம்பியும் சந்திக்கிற லட்சணம் தெரியும், வாப்பா ஒரு கல்யாணம் பண்ணு தெரியும், ஆனால் இப்படி ஒரு புள்ள தெரியாது, இப்போதான் சந்திக்கிறேன், இதுதான் மனுஷன்ற கம்யூனிகேஷன், உறவுகள் பற்றியது, வளர்ந்த ஒரு பிள்ளைக்கு காட்டி கொடுக்குறாரு, சாச்சாக்கு சலாம் சொல்லுடா, பாப்பாட தம்பிடா சலான் சொல்லு, பயப்படுறோம், புதுசாக இருக்கா, போனா தானே வந்தால் தானே, பாப்பாட சொந்த தம்பியை கண்டு பயப்படுறான் பிள்ளை, போக்குவரத்து இல்லை, ஆனால் 5000 ஃப்ரெண்ட்ஸோட ஃபேஸ்புக் வச்சுக்கிட்டு இருப்பார், சொந்த தம்பிக்கிட்ட போகலை, இதான் நடந்துக்கிட்டு இருக்குது, ஃபோன்லேயும் நெட்லேயும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, அறிமுகம் இல்லாத, அடையாளம் இல்லாத ஆக்கள், ஆபத்துக்கு ஒரு 5 ரூபா கடன் வாங்க முடியாத 5000 ஃப்ரெண்டு ஃபேஸ்புக்கில், லைக் பேஜ் அது வேறையாம், அது 4000 பேரா, அது ஒரு 10000 பேர் இருக்குதான் லைக் பேஜில், ஃபேஸ்புக்கில் ஒரு 5000 பேரா, குரூப்பு குரூப்பாகவே ஒரு உட்பட்ட குரூப்பு நாங்கள் வச்சிருக்கோம், ஒரு 5000 ரூபா கடன் பண்ண முடியாத ஆக்கள், சமைக்கும்போது தண்ணியை கொஞ்சம் கூட விடுங்க, பக்கத்து வீட்டுக்கு சேர் பண்ணு ரசூலில் சொன்னாங்க, இப்போ கறியை ஆக்கி ஃபோட்டோவில் சேர் பண்ணி தனியாக சாப்பிட்டுட்டீங்க, நடந்துக்கிட்டு இருக்கு, அப்போ எப்படி இங்கே வாழ்க்கை, என்ன வாழ்க்கை, அப்போ இந்த குழந்தைகளுக்கு இந்த கல்வியை ஒழுங்காக கொடுக்கறதும் இல்லை, கொடுத்த கல்வியை பெருசாக நினைக்கிறோம், அது பிரயோசனமும் இல்லை, மார்க்க கல்வியும் இல்லை, பிள்ளைங்கள் மனநிலை பாதிக்கப்பட்டுக்கிட்டு போகுது.